வணக்கம் நண்பர்களே, பாரதி கண்ணம்மா சீரியலுக்கான அடுத்த வாரத்திற்கு உண்டான பார்ட் 4 வீடியோ தான் இது. நீங்கள் எப்படி தன்னோட குழந்தையான ஹேமாவை என்னோட வீட்டில் விட்டுருக்கீங்களோ அதே மாதிரி தான் லக்ஷ்மியோட அம்மாவும் தன்னோட வீட்டில் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்ல, இந்த பக்கம் லக்ஷ்மி கண்ணமொழிச்சு எழுந்து வெளியில் வராங்க. லக்ஷ்மி வரதை எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்க கண்ணம்மாவும் தாய் பாசத்தோட லக்ஷ்மியை பார்க்குறாங்க. கண்ணம்மாவை பார்த்த லக்ஷ்மியை அம்மான்னு வாயெடுக்க பாரதியை பார்த்ததும் சமையலம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண்ணம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் லக்ஷ்மியும் அங்கேருந்து கண்ணம்மா கிட்ட ஓடி வர பாரதி லக்ஷ்மியோட கையை பிடிச்சிக்கிறாரு. எங்கே போகிற ரவுடி, உங்கள் அம்மா வர வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பாரதி சொல்ல, கண்ணம்மாவும் லக்ஷ்மியோட அம்மா தன்னை நம்பி தான் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு அவங்க வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு கண்ணம்மா கேட்டது, லக்ஷ்மியோட அம்மாவோட ஃபோன் நம்பரை எங்கிட்ட கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பாரதி ஃபோன் நம்பரை கேட்டதும் நம்ம கண்ணம்மாவுக்கும் சௌந்தர்ய அம்மாவுக்கும் ரொம்பவே பதட்டமாயிடும். ஃபோன் நம்பரை கொடுங்க நான் லக்ஷ்மியோட அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நம்பர் கேட்டதும் அடுத்ததாக லக்ஷ்மி சொல்கிறாங்க, என்னோட அம்மாவோட ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. உடனே பாரதியும் லக்ஷ்மியை பார்க்க சௌந்தர்யம்மா பாரதியை பார்த்து, எதுக்குடா உனக்கு இந்த வேலை, தன்னோட குழந்தைய அந்த சமையலம்மா கிட்ட விட்டு போயிருக்காங்க, எதுக்காக உனக்கு இந்த வேலை, அவளோட அனுப்பி வச்சுடு அப்படின்னு சௌந்தர்யம்மா சொல்ல, நம்ம பாரதியும் எல்லாம் இவளோட சமையலை சாப்பிட்டதுனால தான் இந்த ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லக்ஷ்மியும், இல்லை ஸ்கூலில் என்னோட ஃப்ரெண்டு வந்து பர்கர் கொடுத்தா அதை சாப்பிட்டதுனால தான் எனக்கு இதை மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அசிய டாக்டரை சொல்கிறேன், அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுனால அவள் என்னோட கண்காணிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பாரதி சொல்ல, கண்ணம்மாவும் அங்கேருந்து ரொம்பவே சோகத்தோட வெளியில் கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாரதி மனசுக்குளரவே, உங்கள் வாயிலிருந்தே இவ வந்து கண்ணம்மாவோட குழந்தை தான்னு வர வைக்கிற வரைக்கும் இவ இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு லக்ஷ்மியை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம பாரதி. வீட்டுக்கு வந்த கண்ணம்மா அழுதுகிட்டே சோகத்தோட ஒரு பக்கம் உட்கார ஹேமா வந்து கேட்குறாங்க, லக்ஷ்மிக்கு எப்படி இருக்குது சமையலம்மா அப்படின்னு. ஆ பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சமையலம்மா சொல்ல, ஹேமாவும் இப்போ எங்கே இருக்கா, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காள அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, உன்னோட டேடி தான் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னதும் ஹேமாவும் ஆறுதலாக சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சமையலம்மா, அவள் டேடி கிட்ட தானே இருக்கா, அவள் நல்லபடியாக தான் இருப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியோட ஸ்கூலுக்கு போகிற கண்ணம்மா அங்கே இருக்க டீச்சரை பார்க்குறாங்க. அப்போ டீச்சர் சொல்கிறாங்க, ஹேமா இந்த ஸ்கூல்லே தான் கண்டினியூ பண்ண போகிறாளாம், டாக்டர் பாரதி தான் சொன்னார் அப்படின்னு சொன்னதும் அடுத்ததாக லக்ஷ்மியே அவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா இந்த ஸ்கூலில் தான் படிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கண்ணம்மா ரொம்பவே சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் அப்புறம் எதுக்கு லக்ஷ்மியை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற எண்ணமும் அவங்க மனசுக்குள்ளவே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாரதி வெண்பாவை வந்து மீட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத டிவிக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.